ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் குடைகூட எட்டி என்னும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோன் குளத்தில் கோர் விளக்காய் தோன்றி விண்முழுவும் உயர் கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை இல்லை நகர் திருச்சி சில கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர கருணாளே. அற்புதமான கம்பனுடைய ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கம்பராமாயணம் கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய பெருமையை பகுதி பகுதியாக அனுபவித்து வருகிறோம். ஆரண்ய காண்டத்திலே மாரீசன் என்ற அரக்கன் மாயமானாக வந்து சீதையை மயக்கி ராமனை தன் பின்னாலே வரும்படி செய்தான் அந்த மாரீசன். உண்மையை உணர்ந்த ராமன் மாரீசன் என்னும் மானை பின்தொடர்ந்த நிலையிலே மாரீசனை கொள்ளுகிறான். அப்போதுதான் ராமன் உணர்கிறார் மீள்வதே நலன், இவன் மானாக வந்தவன் வேறொரு சூழ்ச்சியாக வந்திருக்கிறான் தெரிந்து கொண்டு திரும்புகிறார். எனவே இன்று நாம் அனுபவிக்க இருப்பது இலக்குவனின் கலக்கம். இலக்குவனின் கலக்கம் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். இலக்குவனை சீதைக்கு துணையாக வைத்துவிட்டு ராமபிரான் செல்லுகிறான். இலக்குவன் தானே அந்த மான் பின்னாலே செல்கிறேன் என்று சொன்ன பொழுது மறுத்துவிட்டு தானே செல்கிறான். விதியின் விளையாட்டு. இப்பொழுது ராமன் ஐயன் வல்லன் என் ஆருயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்று இலக்குவனுடைய பேச்சை அதன் உண்மையை உணர்கிறான். வேகமாக திரும்பி வருகிறான். அப்பொழுது அவன் வருவதற்குள்ளாக பல செயல்கள் இங்கே நடந்து முடிந்து விடுகின்றன. சீதை தன்னுடைய இலைக்குடில் பர்ணசாலையிலே இருக்கிறாள். இலக்குவன் குழப்பமான உள்ளத்தோடு காவல் செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே மாரீசன் இறந்து போற நிலையிலே, இறந்து போகும் நிலையிலே, ஏற்கனவே ராவணன் சொன்னபடி ஏ சீதே ஏ லக்ஷ்மணா என்று கதறுகிறான். ராமன் குரலிலே கதறுகிறான். இதை கேட்டதனாலே சீதை மிகுந்த துயரம் உறுகிறாள். அழைத்து முறை தீரத்து எங்கியே சீறு தலை கொண்ட சொல் செவி சேர்ந்தாலும் குயில் தளத்திடை உற்றதோர் கொள்கையாள் வயிறு அழைத்து விழுந்து மயங்கினாள் கோடரா இடிக்கு உடைந்தது என புரண்டு எங்கினாள். சீதா பிராட்டி, ராமனே இப்படி சொல்லுவானா? ராமனே கதறுகிறானே என்ற நிலையிலே தன்னை மறந்து பக்கத்திலே இருக்கிற லக்குவனை பார்த்து இது லக்குவனுக்கு ஒரு கலக்கமான காலமாக அமைகிறது. சீதா பிராட்டி லக்குவனை பார்த்து சொல்லுகிறாள், குற்றம் வீந்த உனக்கும் என் கோமகள் மற்று அவ்வாள் அரக்கன் புரி மாயையால் இற்று வீந்தனன் என்னவும் என்னையில் நெற்றியோ. இந்த வார்த்தை சுடுசரம், ராமனுடைய சுடுசரத்தை விட மிகவும் கொடிய வார்த்தையை சொல்லுகிறாள் சீதா.
நிச்சயோ இளையோய் இன்னையல் நிச்சயோ இளையோய் ஒரு என்ற எந்த வேகத்தோடு ராமனை அந்த மாயமான் பின்னாலே அனுப்பினாரோ அதே வேகத்தோடு இப்போது சோகமும் சேர்கிறது. லக்கோனை பார்த்து இன்னுமா நின்று கொண்டிருக்கிறாய், ராமன் கதறுகிறானே, செல்ல வேண்டாமா? அப்போது ராமன் சொல்லுகிறார், ராமன் குரல் அல்ல அது, ராமனை போன்ற போலிக் குரலாகத்தான் இருக்க வேண்டும், ராமனுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. உங்களுடைய பெண்மையாலே நீங்கள் பேசுகிறீர்கள், எண்மை யார் உலகினில் ராமர் கிரியத்தம் ஓர் பின்மையார் என செப்பாளரோ பெண்மையால் உரை செய்ய பெறுகிறார் உண்மையான் அணையவற்று உணர கூறினார். அன்னையே நீங்கள் பெண்மை குணம் ஏறிட்டுக்கொண்டு பயந்து விட்டிருக்கிறீர்கள், எங்கள் ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏழுமே கடல் உலகேழும் ஏழுமே, ஏழுமே கடல் உலகேழும் ஏழுமே, சூழும் ஏழ்மலை அவை குறந்த சூழல் வாய் வாழும் ஏழையர் சிறுவலி கிருவாளமர் பகுமே ராகவன் தனிமை தையலீர். இங்க ராமன் முன்னாலே ஏழு கடல் என்ன, ஏழு மலை என்ன, ஏழு தீவுகள் என்ன, அத்தனையும் அவனாலே அழிக்க முடியுமே. பார் என்ன புன்னல் என்ன பவன் அவன் கனல் பேரனை தவை அவன் முனியில் பேருமல் காரென கரிய கமல கண்ணை யார் என கருதியும் இடறினாழ்கிறி. இந்த உலகங்கள் எல்லாம் கடல் வண்ணம் பூதங்கள் மண்மேல் மடிய புகுந்து இசை பாடியாடி உயிர கண்டோமே என்றால் நம்மாழ்வார். அவன் மனிதனாக வந்திருக்கிறான், உண்மையில் அவன் மனிதன் அல்லமா? காவலன் ஈண்டு நீ கருதி செய்து மேல் மூவகை உலகமும் முடியும். ஆனால் அவசரத்திலே இருக்கக்கூடிய சீதை, சோகத்திலே இருக்கக்கூடிய சீதை இதையெல்லாம் உணரவில்லை. அவர் சொல்லுகிறாள், ஒரு பகல் பழகினார் உயரை வர பெருமகன் உழை ஒரு வெற்றி கேட்டும், பெருமகன் உழை ஒரு வெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை. லக்கோனை பார்த்து வெறுவலை நின்றனை, திருவம்பாவையிலே ஏதேனுமாக கிடந்தால் என்பார். உடனே ரியாக்ஷன், ராமன் குரலை கேட்டும் உனக்கு ஏன் படபடப்பு, பதற்றம் வரவில்லை, வேகம் வரவில்லை? வெறுமகன் உங்களை ஒரு பெற்றி கேட்டும் நீ வெறுவலை நின்றனை. வேறு என், வேறு என் என்ற வார்த்தை கொடிய வார்த்தை. எதற்கு நீ இருக்கிறாய்? நான் தனியாக இருக்கிறேன், ராமனுக்கு ஆபத்து, நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஓ, இதற்கு உள்நோக்கம் இருக்கிறதோ? உருவுகிறான், ஒடுங்குகிறான், துடிக்கிறான் ரகுவன். எரியடை கடிவு வீழ்ந்து இறப்பன். இங்கே கவனிக்க வேண்டும், என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நெருப்பிலே வீழ்கிறேன் என்கிறாள். பொறுப்போடு இருக்கக்கூடிய சீதையை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு சென்ற அண்ணனுடைய கட்டளை, அவன் என்ன பண்ணுவான்? தாமரை வனத்து இடை பாவும் அண்ணம் போல் பூமாவின் காட்டேறி தொடர்கின்றாள் தானே சேவாவி குமரனும் வீலக்கி சீரடி பூமுகம் நேடு நீளம் புள்ளி சொல்லுவாய். நெருப்பிலே விழுகிறேன் சென்றவை தடுத்து போகின்றேன் அடியேன் புகுந்து வந்து கேடு ஆகின்றது வேகின்ற சிந்தையான் விடையொன்று ஏகினான். அன்னையே, அன்னையே, என் சிந்தை வேகிறது, நிற்கவும் முடியவில்லை, போகவும் முடியவில்லை. ஏன் தெரியுமா? இருப்பனேல் எரியிட இறப்பறாள் இவர் பொறுப்பனையாடினை போகனே எனின்
அருப்பம் இல் கேடு வந்து அடையுமாறு இரு விருப்பனே என் செயல் என்று இங்கே இருந்தால் இவள் நெருப்பிலே விழுந்து விடுவாள். நான் சென்று விட்டாலும் ஏதாவது ஆபத்து வரப்போகிறது, நான் என்ன பண்ணுவேன், பேதையேன் இதுபடும் பேதையேன் என்கிறார். ஆகையினாலே கிளம்பிவிட்ட நடக்குவன் என்ன நினைக்கிறானாம், காவல் செய் எருவையின் தலைவன் கண்ணுறும் ஆவது காக்கும் எதாவது இருக்கிறார் பார்த்துக் கொள்ளுவா என்று சொல்லிவிட்டு ஏவர் செய் தவற்றினால் செம்மல் ஏகினான் தேவர்தம் தவற்றினால் செல்வம் ஏகினான். இதெல்லாம் என்ன காரணம், நான் தேவருடைய வேண்டுகோளின்படி இறைவனே மனிதனாக பிறந்து ராவணனை ராவணன் உள்ளிட்ட அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்பதனாலே தேவர்தம் தவத்தினால் இப்படி இலக்குவன் கலக்கத்தோடு விடைபெற்று செல்கிறான். இளையவன் ஏகனும் இரவு பார்க்கின்ற எயிற்று ராவணன் வஞ்சமுற்றுவான். மெதுவாக ராவணன் கண்டு ஊண்டிக் கொண்டு முப்பகை தலை அரித்தவத்தவர் வடிவம் தாங்கினான். ஒரு துறவி போல வருகிறானாம் ராவணன். நண்பர்களே, கம்பன் தொட்ட இடம் தொலங்கிவிடும் என்று சொல்லுவார்கள். கம்பன் எதை தொட்டாலும் அதை அற்புதமாக காட்டுவான். இங்கே ராவணனை இலங்கையிலே பார்த்தோம். சூர்பனகை பார்த்த பொழுது மிகச்சிறந்த உயர்ந்த கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே 33 கோடி தேவர்களும் கரதளம் சுமந்த உச்சியராக இருந்து கம்பீரமாக இருந்தவரை பார்த்தோம். இப்பொழுது அவன் கூனி குறுகிக் கொண்டு ஒரு வயலான துறவி மாதிரி நிற்கிறானா, எப்படி இருக்கிறான் பாருங்கள். ஊ நிலாம் என உலர்ந்தமேனியல் உடம்பிலே சதையே இல்லை. ஊ நிலனான் என உலர்ந்தமேனியன் தேநெறி வந்ததோல் வருத்த செய்கையல் நெடுந்தூரம் நடந்து வந்தவன் போல களைத்திருக்கிறானா நடிப்பு. ஊனிலானாம் என உலர்ந்த மேனியன் தேநெறி வந்ததோர் வருத்த செய்கையன் பாணியின் அளந்து இதை படிக்கின்றான் என வீணையின் இசைபட வேதம் பாடுவான். சாத்தான் கோஸ் கிரிச்சர் என்று சொல்லுவார்கள், சாத்தான் வேதம் ஓதுகிறது சொல்லுவார். பொருத்தமான இடம் இது. ராவணன் வேதம் அறிந்தவன், சாமகானத்திலே அனைவரையும் மயக்கக்கூடியவன், கைலங்கிரி நாதனையே தன் நாதத்தாலே மயக்கியவன். ஆனால் இங்கு காம நோயாலே வாடி எப்படியாவது சீதையை அடைய வேண்டும் என்பதனாலே தன்னை மாற்றிக் கொண்டு வந்திருக்கிறான். அதை அற்புதமாக கம்பன் வர்ணிக்கிறான். ஊனில நாம் என உலர்ந்த மேனியல் சேன்னெறி வந்ததோர் வருத்த செய்கையன் பாணியின் அளந்து இசையை படிக்கின்றான் என வீணையின் இசைபட வேதம் பாடுவான். ஒரு அற்புதம் தெரியுமா, வீணை ஒளியும் வேத ஒளியும் இணைந்து கேட்கும்போது அற்புதமாக இருக்கும். சில சமயங்களிலே அப்படி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கும், வீணையும் வேதமும் இணைந்து செல்லும். எனவேதான் வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தில் உள்ளின்று ஒளிர்வாள் என்று கலைஞர்களை பற்றி பாரதி பாடுவார். வேதமும் வீணையும் இணைந்திருக்கும், வேத ஒலியும் வீணை ஒலியும். பூப்பொதி அவிந்தனடையன் பூதளம் தீப்பொதிந்ததாமென மிதிக்கும் செய்கையன் காப்பல் நடுக்குறும் காலன் கையினல் மூப்பெனும் பருவமும் முனிய முற்றினான். மிகுந்து தளர்ந்த மூப்படைந்தவனாக அங்கே தள்ளாடி தள்ளாடி வருகிறானான்.
காமரை கண்ணொடு ஏசவத்தின் மாலையன் ஆமையோ இருக்கையன் குருமாசனம் என்று சொல்லுவார்கள். அதங்கே தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார். வளைந்த ஆட்கையன் உடல் வளைந்திருக்கிறது. நாம நூல் மார்பின பூநூல் அறிந்திருக்கிறான். நடுகினானரோ பூமத்து அருந்ததி இருந்த சூழலாய். கம்பனுடைய வாக்கியம் கவனிக்க வேண்டும். அருந்ததி இருந்த இடத்திலே வருகிறான். தோமறு சாலையின் வாயில் தூண்டினான். நாமுதல் குழலிட நடுங்கும் சொல்லினான். கற்பெனும் திண்மை உண்டாகப்பெயின் பெண்ணில் பெருந்தக்கையாவுல. கற்புடைய பெண் எதிரிலே எவ்வளவு பெரிய வீரனும் நடுங்குவானாம். இங்க அப்படித்தான் நடுங்கிக் கொண்டே வருகிறான். யாவர் இருக்கையில் இருந்துளீரென்றான். தேவரும் மறுகரத்தெரிந்த மேனியால். அப்படி சீதை இருந்த தனியாக இருக்கிறாள். குழப்பத்தோடு இருக்கிறாள். மைத்துனனை வெய்து திட்டி இப்போதுதான் அனுப்பிவிட்டு இருக்கிறாள். எது சரி எது தவறு என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறாள். அந்த நிலையிலே சிறந்த தாமத உருவத்தோடு ராவணன் உள்ளே நுழைகிறான். தொகையும் ஒவ்வழி தோமில் சிந்தனை சேகரு நோன்பினர் என்னும் சிந்தையால். பாகியல் கிளவியாள் பவள கும்பர் போன்று எவுமி நீண்டன எதிர் வந்து எய்தினாள். வாருங்கள் வாருங்கள் என்று முனிவரை வரவேற்கிறாள். அந்த முனிவன் யார் என்று அவளுக்கு தெரியாது. உண்மையான முனிவன் என நினைத்துக் கொண்டு தான் குழப்பத்திலே இருப்பதனாலே உண்மையான முனிவன் தான் வருகிறான் எனவே தன் துயர் தீரும் என்பதனாலே வரவேண்டும் வரவேண்டும் என்றாளாம். வெற்றிடை மதம் என்ன வெய்யக்கும் மேனியன் அப்பின்னல் தீரை பூரளாதை வேலையன் பொற்பின் கணியனை புகழின் சேர்க்கையை கற்பின் கரசியை கண்ணில் நோக்கி. ராவணனாகிய கபட சன்னியாசி மெதுவாக அந்த பெண்ணை பார்க்கிறானா. எப்படிப்பட்ட பெண்ணா அவள்? பொற்பின் கணியினை புகழின் சேர்க்கையை கற்பின் கரசியை கண்ணில் நோக்கினான். ராவணன் சீதையை பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே பீங்கின மெலிந்த நவீர தொல்களே. அந்த அழகான உருவத்தை பார்த்த உடனே அவன் மேலும் இழைத்து விட்டானாம். அவன் எதிரே பார்த்த பெண்ணை பார்த்த உடனே அழகான மலரை பார்த்த வண்டு போல புனமையில் சாயதன் எழிலில் பூனரை சுனைமடுத்து உண்டு இசை முரளும் தும்பியின் இனம் எனக் கழித்துளது என்பதன் அவன் மனம் எனக் கழித்தது. கண்ணின் மாலையே கபட சன்னியாசி கண்களாலே சீதையை பார்க்கிறான். அந்த அழகை பார்த்து மயங்குகிறான். கம்பன் சொல்லுகிறார், ராவணன் என்பவன் தவத்தினாலே 10 தலைகள் உடையவன், 20 கண்களை உடையவன். சாதாரண மனிதர்களுக்கு 2 கண்கள், ஆனால் ராவணனுக்கு 20 கண்கள். இங்கே பாருங்கள், அற்புதத்தை பாருங்கள். கம்பன் காவியத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சேயிரள் தாமரை சேக்கை தீர்ந்து இவன் மேயவள் மணி நிறமே நீ காணுதற்கு ஏயுமே 20 மே நீ காணுதற்கு ஏயுமே 20 இங்கு இமைப்பில் நாட்டங்கள் ஆயிரம் இல்லை என்று அல்லதீனா. யோ, இந்திரனை போல எனக்கு 1000 கண் இல்லையேன்னா. அது எப்படிப்பட்ட கண்ணா? இமைக்காத கண்கள் 1000 வேண்டுமா? ஏயுமே 20 கண்கள் போதாது,
இங்கு இமைப்பில் நாட்டங்கள் ஆயிரம் இல்லை என்று அல்லறிவின. எனக்கு ஆயிரம் கண்கள் இல்லையே என்ற ராவணன், ஐயோ எனக்கு ஆயிரம் ஆயுளும் நிறைய வேண்டும் என்கிறார். அரை கடையிட்ட முக்கோடி ஆயுவும் குறை தபு கவத்தின் படைத்த போதுமே நிறைவலை முன் கையின் இந்தனங்கையின் கரையறிநல் நல கணக்கு என்று உண்டினார். கண்களும் ஆயிரம் இல்லையே, வயதும் இவ்வளவு வயது எனக்கு முக்கோடி வாழ்நாள் கொடுப்பும் எனக்கு போதாது நினைக்கிறேனே. அது மட்டுமல்ல, இந்த சீதா பிராட்சி மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் நான் மூன்று உலகங்களுக்கும் ஏவல் செய்வேன் என்கிறார். தேவரும உணரும் தேவி மாறோடும் கோவல் செய்தொழிலினர் குடிமை செய்திட மூ உலகம் இவர் முறையின் நாளையான் ஏவல் செய்து உயிருவேன் இனி என்று உண்ணின. நான் வேலைக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்லை, சீதைக்கு அடிமையாக இருந்தாலும் பெருமைதான் என்கிறார். உலை ஒரு துயர் முகத்து ஒளி இரு ஆமினின் உலையை இரு இலங்கிடும் ஒருவல் என்படும் கலையவிழ் குழல் இவள் கண்டு தந்த என் இளையவற்று அளிப்பெண் என் அரசு என்று எண்ணினார். பொன் வேண்டே இச்சுவை தகிழையான் போ இந்திர லோகமாலும் மச்சுவை பெரினும் வேண்டேன். அரங்கமான நகருளானே என்று ஆழ்வார் சொன்னது போல எனக்கு எதுவும் வேண்டாம், இவ்விடத்திலே அடிமை செய்தால் போதும் என்கிறார். அவள் உள்ளே வாருங்கள் என்றாள். ஈண்டு எழுந்தருளும் என்று இனிய கூறினான் சீதா பிராட்டி. முதலே ஒரு தவறு செய்தாள், தன் கணவனையே அந்த மான்பின் அனுப்பினாள். இரண்டாவது ஒரு தவறு செய்தாள், மைத்துனனை வழிவிலா அடிமை செய்யும் இலக்குவனை இன்னும் நிற்கிறீர்களா என்று சொல்லி அதட்டி அனுப்பிவிட்டாள். இப்போது மூன்றாவது தவறு செய்கிறாள், போதி துறவியை கபட சன்னியாசியை ராவணனை ஈண்டு எழும் தருளும் என்று இனிய கூறினாள். என்னாயிற்று, இயற்கை நடுங்குகிறதாம். ஏ தீனல் எழுதியும் இரு தீண்டன வேத்திரத்து ஆசனம் விதியில் நல்கினாள். ஜனக மகாராஜன் பெற்ற பெண்ணானதனாலே முனிவர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று தெரிந்ததனாலே ஆசனம் கொடுத்தாளாம். விளம்பினாலாகிய இருக்கை வேத்திரத்து ஆசனம் மாத்திரி தண்டு அயல் வைத்த வஞ்சனும் கையில் இருக்கிற அந்த திதண்டு என்பதை பக்கத்திலே வைத்தானாம். பூத்தொடர்வு சாலையும் இருந்த போதினே என்ன ஆயிற்று, நடுங்கின்ன மலைகளும் மரணும் நாளவின்றி அடங்கின பறவையும் வில்லங்கும் மஞ்சின நடுங்கின மலைகளும் மரணும் நாளவின்றி அடங்கின பறவையும் வில்லங்கும் மஞ்சின பதம் கூரை தோதுங்கின பாம்பும் பாதக கடும் தோளில் அறக்கண்ணை காணும் கண்ணினே அடங்கின மலைகளும் மரணும் நாகவின்றி அடங்கின பறவையும் வில்லங்கும் மஞ்சின பதம் கூரைந்தோதுங்கின பாம்பும் பாதக கடும் தோளில் அறக்கண்ணை காணும் கண்ணினே. இயற்கையெல்லாம் நடுங்குகின்றனவாம். நடுங்கின மலைகளும் மரணும் நாவிந்து அடங்கின பறவைகளும் விலங்குகளும் படம் குறைந்து ஒதுங்கின பாம்பும் எல்லாம் அசிபத்தில் இருக்கின்றனவாம். ஏதோ ஒரு பிரளய காலம் ஊழிக்காலம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகிற நிலையிலே பிராட்டியை பெருமான் பிரிந்தான். பிராட்டியே பரம பாகவதன லக்குவனை சினந்தாள். இது ஏதோ உலகத்துக்கு ஒரு இறுதி காலம் என்று எல்லோரும் நடுங்குகிறார்கள். கம்பன் காவியம் தொடர்கிறது. காமனை எண்ணிமகிந்திடு நெஞ்சதில் காமமிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்மையும் சூண்டிடவே வானவர் கை கொள்ள வண்டி நமாத்தெழ
ൂർവൈരാചാര്യ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 ർവ
ஸ்ரீமத்விகணசேபூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.